திண்டுக்கல் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திற்கு பட்டென்று நினைவிற்கு வருவது வேறு ஒன்றுமல்ல, இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்பது மட்டும்தான் என்னுடைய உள்ளத்திற்கு பட்டென்று நினைவுக்கு வருகிறது. அந்த இரட்டை இலையிலும் கூட ஒரு செய்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். இரட்டை இலையிலே கூட இந்த இரண்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. புரட்சி தலைவர் அவர்கள் வேறொரு நோக்கத்தோடு இதனை சொல்லியிருப்பார்கள். நான் ஒரு எளிய என்னுடைய அறிவுக்கு தகுந்தவாறு நான் சொல்லுகிறேன், எனக்கு இருபுறமும் இரட்டை இலையினுடைய இருபுறமும் இருக்கிற தளபதிகள் தான் இரட்டை இலையினுடைய அடையாளங்கள் என்பதாக நான் கருதுகிறேன். இரண்டு அப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள். என்னுடைய அப்பா தவறி போய்விட்டார் 2015 இல்லை, என்னுடைய தாயார் 2022 இறந்து போய்விட்டார். தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தந்தையாக தாயாக இரண்டு அப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தோடு இன்றைக்கு நான் முன்னின்று கொண்டிருக்கிறேன். எத்தகைய உறவு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த உறவுகளை மட்டும் நான் ஒருபொழுதும் இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் எப்பொழுது இந்த கட்சியை துவங்கினாரோ அப்பொழுதே திண்டுக்கல்லிலே மாய தேவரை இரட்டை இலையிலே ஐயா அவர்களை வெற்றி பெற வைத்த சின்னம் இங்கே இருக்கிறது. அதற்கு மேலாக இரண்டு சிங்கங்கள் இருக்கிறார்கள். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார், இன்னொரு அப்பா நத்தம் ஐயா இருக்கிறார். இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன். அதையும் தாண்டி எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற சக்தியோடு திராணியோடு இருக்கிற அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருக்கிற முகம்மது முபாரக் என்கிற அடையாளத்தோடு உங்களுக்காக உழைக்கிற நான் இருக்கிறேன், வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். வேட்பாளர் நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் காலையிலே ஃபோன் பண்ணும்பொழுது கூட அப்பா சொல்லி காட்டினார், நீ என்னுடைய பிள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான அப்பாக்கள், ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், லட்சக்கணக்கான சகோதரர்கள், லட்சக்கணக்கான சகோதரிகள், லட்சக்கணக்கான மாமன்மார்கள், லட்சக்கணக்கான மாமிமார்கள், லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன், லட்சியமாக கருதுகிறேன். இங்கே கிடைக்கிற வெற்றி என்பது வரலாற்று வெற்றியாக நான் கருதுகிறேன். அதற்காகத்தான் திண்டுக்கல்லை நோக்கி வந்தேன். சிலர் சொல்லுகிறார்கள் இவர் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், திண்டுக்கல்லுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் வந்தவுடனே சொல்லி காட்டினேன், நேற்றைய கூட்டத்திலும் சொல்லி காட்டினேன், இன்றும் சொல்லுவேன், நாளைய கொடைக்கானல் கூட்டத்திலும் சொல்வேன், 19 வரை அல்ல என்னுடைய உடலிலே உயிர் இருக்கிற வரை சொல்வேன். 16 பொது வாழ்க்கைக்கு நான் வந்தவன். இப்பொழுது எனக்கு 44 வயதாகிறது. 16 பொது வாழ்க்கைக்கு வந்தவன் ஏறத்தாழ்கிறார்கள். இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் என்று சொல்லி உங்களோடு 2.5 கலந்து விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு பொழுதும் திண்டுக்கல்லையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு புனிதமான உறவு நம் இருவருக்கும் இடையில் இருப்பதாக அன்பு சகோதரர்களே நான் கருதுகிறேன். எனவே திண்டுக்கல்லை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நான் என்னுடைய தாயார் 2022 June 4 இறந்த பொழுது கூட என்னுடைய தாயாருக்கு அருகில் நான் இல்லை. நான் சென்னையிலே ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தேன். அந்த போராட்டத்தை கலந்து முடித்து வந்த பின்புதான் என்னுடைய தாயாரை பார்த்த பின்பு அவரது உடல் நல்லடக்கம் நடைபெற்றது என்று சொல்லுகிற வகையில் பொது வாழ்க்கை மட்டுமே மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லுகிற அளவிற்கு மக்களுக்காக 24 உழைக்கிறவனாக நான் இருப்பேன். அதற்கான ஒரு அங்கீகாரத்தை திண்டுக்கல் மக்கள் தருவார்கள் என்று நாம் நம்பவில்லை, திண்டுக்கல் மக்கள் தந்துவிட்டார்கள் என்பதாகவே இந்த தருணத்திலே நான் நம்புகிறேன். உங்களை எல்லாம் பார்த்த பின்பு உங்களது கண்களிலே தெரிகிற அந்த வெறி, அந்த உணர்வு, அந்த வெற்றி, அந்த ஒளி என்பது என்னுடைய கண்களுக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் தெரிகிறது. நிச்சயமாக June 4 வாக்குகள் எண்ணப்படுகிற அந்த நாளிலே திண்டுக்கல் பாராளுமன்றம் இதுவரை வரலாற்றில் இல்லாதவாறு 534 தொகுதியிலும் அதிகமான வாக்குகளே வெற்றி பெற்றது என்று சொல்லுகிற மாபெரும் சாதனையை நீங்கள் படைப்பீர்கள் என்பதாக இந்த தருணத்தில் நான் கருதுகிறேன்.